ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் எஸ்எம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஹாரர் எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தத்துவர் அதை பற்றி பேசியிருக்காரு நம்ம ஹாரர் விஷயத்தை பற்றி. அந்த விஷயத்தில் அவர் வந்து பிலீவ் பண்ணுறது, அவர் சொன்னது தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஐன்ஸ்டீன், ராபர்ட் ஐன்ஸ்டீன் தான். அவர் சொல்லியிருக்காரு, ஹாரருங்கிற விஷயத்தை தாண்டி நம்ம உடம்பில் இருக்கிற அந்த ஒரு வகை எனர்ஜி வந்து வெளியில், அதான் இறந்ததுக்கப்புறம் ஆன்மா வெளியில் வர அந்த சோல் வந்து எங்கே போகும், அதோட யூனிவர்ஸ் இது தானே, அதோட மொத்த உலகமே இங்கே தானே வாழ்ந்துருக்கும், ஸோ அது உடனடியாக இந்த இடத்த விட்டு வெளியில் போகாது அப்படி அவர் வந்து நம்ம மூளை ஆராய்ச்சி பண்ண ஒரு நிபுணர் அவரே ஒத்துக்கிறாரு. ஆமா, இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, இட் இஸ் அ கோஸ்ட், அது ரியல், அது உண்மை அப்படின்னு ஒத்துக்கிறாருங்க. அவரே இதை பத்தி ஆராய்ச்சி பண்றப்போ, மூளையை பத்தி ஆராய்ச்சி பண்றப்போ இந்த மாதிரி விஷயத்தையும் அவர் வந்து நோட் பண்ணியிருக்காரு. அப்ப வந்து ரியல்ங்கிறது கோஸ்ட் இருக்குங்கிறது அவர் வந்து ஒத்துக்கிறாரு. அதன் அடிப்படையில் நம்ம நெக்ஸ்ட் ஒரு மர்மம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹாஸ்டல்ங்கிறாங்க, இந்த ஸ்கூலில், காலேஜில், வெளியில் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய இடத்துல ஹாஸ்டல்ஸ் இருக்கும், கேர்ள்ஸுக்கும் இருக்கும், பாய்ஸுக்கும் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நடந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இது. இதில் வந்து ஒரு ரூம்மேட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க, அவங்க வந்து ட்ராவல் பண்ணி நிறைய இடத்துக்கெல்லாம் போய் சுற்றிட்டு வந்து அந்த இடத்துல ஒன்றா இருக்கிற ஆளுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு டூரிஸ்ட் வெக்கேஷன் மாதிரி போகிறாங்க. போகிற இடத்துல வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நைட் டைமில் ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்கள வந்து அவங்க ஃப்ரெண்டு வெளியில் வாக் கூட்டிகிட்டு போகிறாங்க. இட் இஸ் அ நியூ பிளேஸ், அந்த இடம் வந்து அவங்களுக்கு புதுசு, ஸோ ப்ரீத் பண்ண முடியலன்னு சொல்லாமல் அவள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் அஸ்துமா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கும் போல், ஸோ ஹெல்ப் பண்ணலாம்னு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க, இவங்க ரெண்டு பேர் தான் போகிறாங்க, இன்னும் ரெண்டு பேர் தூங்கிட்டு இருப்பாங்க ரூமில், போயிட்டு திரும்பி வந்து படுத்துடுறாங்க. அந்த மாதிரி படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு எல்லோரும் ரெடியாகி நெக்ஸ்ட் வெக்கேஷன், நெக்ஸ்ட் ஒரு பிளேஸுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இவங்க எப்படி வெக்கேஷன் வந்து பிளான் பண்ணுவாங்கன்னா, ஒர்க்கிங் டைமில் விட்டுட்டு ஒரு மந்த் எண்டில் இல்லைனா மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து வெக்கேஷன் பிளான் பண்ணுவாங்க. நாலு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிற ஆள்கள் தான். ஸோ அந்த மாதிரி டைம் நெக்ஸ்ட் மார்னிங் வந்துருச்சு, எல்லோரும் எந்திரிச்சு ரெடி ஆகிறாங்க. ஆனால் நேற்று வாக்கிங் போன அந்த ரெண்டு பேர் மட்டும் எந்திரிக்கவே இல்லை. ஸோ இவங்களை எழுப்புறாங்க. எழுப்புறப்போ ஒருத்தர் எந்திரிச்சிட்டாங்க, ஒருத்தர் எந்திரிக்கவே இல்லை. அவங்க பாடி ரொம்ப சில்லாக இருக்குது, இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. பயந்து டக்குன்னு ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் வருது, இவங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போய் டாக்டர்ஸ் பார்த்துட்டு டாக்டர் சொல்லவும் இவங்க ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அவங்க இறந்துட்டாங்க ஆல்ரெடி, இது டூ லேட், அவங்க எப்போவும் இறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப 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 அழுதுறாங்க. அங்கேருந்து அவங்களோட சொந்த ஊருக்கு அந்த பாடி எடுத்துகிட்டு வராங்க. அங்கேருந்து அவங்க வந்து பாடி இங்கே வந்து சேர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்திருக்கு. இந்த டெத்து, அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அது இதுன்னு நிறைய கலெக்ட் பண்ணிட்டு தான் சொந்த ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அங்கே வந்து அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப அழுகிறாங்க, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடியுது. அந்த ரிப்போர்ட்டில் சைன் பண்ண சொல்லி அந்த பொண்ணுங்களுக்கும் போகுது, பேரண்ட்ஸுக்கும் போகுது. அந்த இயற்கையாக தான் இறந்துருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு போகிறப்போ அந்த பொண்ணுங்க வந்து வாக்கிங் டைமில் தான் அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. அந்த வாக்கிங், அவள் கூட நைட் வாக்கிங் போன ஃப்ரெண்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வந்து சோகமாக சேடாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றவங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை படிக்கிறாங்க. படிச்சுட்டு இவங்க கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் ரெண்டு பேர் நைட் வாக்கிங் போனீங்கன்னு சொன்னீங்கன்னு. ஆமாம், போனமே, ஏன் என்னாச்சின்னு, எத்தனை மணிக்கு போயிருப்பீங்க சொல்லுங்கன்னு. அவங்க ரொம்ப ப்ரீத் பண்ண கஷ்டப்பட்டாங்க, ஸோ நான் கூட்டிகிட்டு போனேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 12:31 அந்த டைமில் தான் இருந்திருக்கும், அந்த 2:00 தான் இருந்திருக்கும், ரொம்ப இருந்திருக்காதுன்னு. 11:30 இறந்துட்டாங்கன்னு ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு ஒன்று அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப ஷாக்காக அந்த இடத்துல, என்னது ரிப்போர்ட் கொடு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே அவங்க மைண்டு ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுது, சுத்தமாக வேலை செய்யாத மாதிரி தலை சுற்றி கீழே உட்காந்துடுறாங்க. எல்லாரும் போய் பிடிக்கிறாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு. இந்த மாதிரின்னு சொன்னோடனே ஐம் ஷோர் ஐ ப்ராமிஸ்னஸ்லாம் சொல்கிறாங்க, இல்லை வாங்க நம்ம அந்த ஹாஸ்டல் போய் அந்த இருந்த இடத்துல நம்ம அந்த கேமரா இருந்தால் பார்க்கலாம், கண்டிப்பாக அவங்க கூட வந்திருக்கணும், இல்லைன்னா என்னென்னு பார்க்கலாம், வாங்க வாங்கங்கிறாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துக்கு அவங்க போய் கேமரா எடுத்து பார்க்கணுங்கிறதுல கொஞ்சம் முடிவு தெளிவாக தான் இருக்குது. அங்கே வந்து பார்க்கலான்னு அவங்க வராங்க. வந்து பார்க்குறப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு அலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, அண்ட் பர்சனலி கேட்குறப்போ அலோ பண்ணுறாங்க. அப்புறம் சரி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வாக்கிங் ஹவுஸில் வேணா உங்களுக்கு நாங்கள் எடுத்துத்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் அந்த கேமரா அவங்க கை கிடச்சிருது, அவங்க வந்து எப்படியும் அதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதே இருந்த ரூம்லேயே ரூமில் ஸ்டே பண்ணி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேருமே வெளியில் போன மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. இவங்க ஷாக் ஆகிறாங்க, இல்லை நான் போனேன், கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போனேன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த டைமில் 11:30 மேலே தான் இவங்க வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து எந்த கேமரா எந்த பக்கத்தில் இருந்திருக்கோ அந்த டைமில் இவங்க ரூம் பக்கம் எந்த ஒரு டேர்ன் ஆகலை அந்த கேமரா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேமரா இருக்குது. வெளியில் இருக்கிற கேமரா பார்த்தோன்னா இவங்க முன்னாடியே வெளியில் கிளம்பியிருக்கிறாங்க, ஸோ அங்கேயும் அவங்க விஷுவல்ஸ் இல்லை. ஸோ ஆனால் அந்த அங்கே வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, இவங்க கிளம்பின டைமில் கேமரா வந்து டேர்னிங் பாயிண்ட்ல சுற்றிட்டு இருக்கிறதுனால டேர்னிங் பாயிண்ட்ல இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து முன்னாடியே கிளம்பிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் உள்ள வரப்போ அது என்ட்ரி ஆயிருப்பீங்களே அப்படின்னு. இல்லை உள்ள வரப்போ வந்து ரொம்ப தூரம் போயிருந்ததுனால நாங்கள் பேக் சைடாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நேரம் ஆனதுனால இவங்க வந்து ரூமுக்கே வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்து நான் மூணு ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க, இந்த விஷயத்தை நீ வெளியில் யார்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ண வேண்டாம், இது என்னவா வேணாலும் இருக்கலாம், நம்மளோட ஃப்யூச்சருக்கும் இது வந்து டேஞ்சராக இருக்கலாம், அதனால் இந்த மாதிரி விஷயத்த நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் வந்து அந்தந்த பேரண்ட்ஸ் கிட்டே இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஓகே நீங்களும் இது யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி டைமில் இவங்க ரூமில் இதை பேசிகிட்டு இருக்கிறப்போ ஓகே டைம் ஆயிடுச்சு தூங்கலான்னு தூங்குறாங்க. அந்த பொண்ணு எந்த டைமில் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில் போனாங்களோ அதே டைமில் மறுபடியும் அவங்களுக்கு முழிப்பு வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காகவே முழிப்பு வருது. முழிப்பு
திருப்பி வந்தவொடனே நம்ம இந்த டைமில் தான் வெளியில் போனோம், இவங்களை எழுப்பலாம் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால அவங்கள எழுப்பவே முடியல. அதுக்கப்புறம் டோர் திறக்கிற சத்தம் கேட்குது, வெளியில் போய் பார்க்குறாங்க, யாரையுமே காணோம், கேமராவை நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது இந்த டைமில் இந்த கேமரா கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் திரும்புது. ஸோ வெளியில் வாக்கிங் பண்ண இடத்துல ஏதாவது கேமரா இருக்கும், நம்ம போய் பார்க்கலான்னு வெளியில் போகிறாங்க. வெளியில் போய் அவங்க எவ்வளோ தூரம் வாக் பண்ணாங்களோ அவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறாங்க. எவ்வளோ தூரம் வாக்கிங் முடிஞ்சு டேர்னிங் ஆகுறாங்களோ அந்த இடத்துல ஏதோ யாரையோ பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கம் வித் மீ, என் கூட வான்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல இவங்க ரொம்ப கத்தியிருக்காங்க, அவங்க கத்தி அங்கேயே மயங்கி விழுந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இவங்களை தேடுறாங்க. தேடுறப்ப வெளியில் வந்து அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரும் விழுந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் போய் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, போய் பாருங்கன்னு. அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்குறப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நைட் நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் எந்திரிக்கல, ஸோ நானும் வாக்கிங் அந்த அதே இடத்துக்கு போய் செக் பண்ணலாம், கேமரா இருக்கான்னு பார்க்கலான்னு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னாச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. ஆக்சுவலாக நான் அந்த இடத்துல யாரையும் பார்த்து என்ன அவங்க வாங்கன்னு கூப்பிட மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. அப்போ நான் கத்திட்டேன், அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கு மேலே எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் இன்னொன்று நடந்தது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. யாரோ என்னை வந்து தூக்கினாங்க, தூக்கி மேலே ஒரு இடத்துல வச்சாங்க, அது வந்து கூடையே யாரோ இருந்த ஒரு ஃபீல், அந்த ஃபீலை நான் ஆல்ரெடி உணர்ந்திருக்கேன், அது வந்து நம்ம கூட இருந்த ஒருத்தருது, அது இவங்க தான், இப்போ இறந்துட்டு போனாங்களே அவங்க தான் அப்படின்றாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நான் நைட்டு அவங்க கூட வாக்கிங் போகிறப்போ அவங்க என் கூட என்ன பேசினாங்கன்னு. அவங்க ரெண்டு பேரும் அப்போ என்ன பேசியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ப்ரீத் பண்ண முடியல, கொஞ்சம் வாக் போகலானதாக போயிருக்கா. அப்போ போகிறப்போ அவங்க அம்மா கூட கொஞ்சம் வந்து சண்டை போட்டதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கா. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அம்மா கிட்ட சாரி கேட்கணும், நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படிலாம் கேட்டிருக்கா. நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லு, என்ன பண்ணணும்னு இந்த ஃப்ரெண்டு சொல்லவும், நீ எங்கள் அம்மா கிட்டே போய் எனக்காக பேசு, சாரி கேளு, நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லவும், நம்ம ரெண்டு பேரும் போகலாம், நீ என்ன மட்டும் அனுப்புகிறேன், நான் உனக்காக கண்டிப்பாக பேசுவேன், யூ டோன்ட் வரி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நீ போய் சொல்லவில்ல, நீ போய் சொன்னாதான் என்ன வந்து ரொம்ப திருப்தி அடைவேன், இந்த உலகத்தை விட்டு போகிறப்போ ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லாமல் நீ உலகத்தை விட்டு போகிற நல்லா பேசாத அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. வா டேக் இட் ஈஸி, நம்ம நாளைக்கே போய் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப யோசிக்கிறாங்க. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் அவங்க நைட்டே இறந்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் அவங்க கூட வாக்கிங் வந்தது யாருன்னா அவங்களுடைய ஆன்மா. அவங்க மாதிரி ஆன்மாக்கள் நிறைய இடத்துல ஹாஸ்டலில் வெளியில் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் ஆன்மா வந்து சீக்கிரமாக யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்லை. அவங்களால வந்து நம்ம கூட பேசுறதுக்கோ அண்டு பார்க்குறதுக்கோ முடியாதனால ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, அது நம்மளுக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதா இந்த ராபர்ட் ஐன்ஸ்டீனோட தியரி. அந்த தியரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஹாரரான விஷயத்தில் ஒரு சில மர்மங்கள் இருக்கத்தான் செய்யுது, நாம் அதில் நம்புகிறோம். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அந்த இடத்துல இருந்தவங்க சொல்கிறப்போ அவங்களுடைய வார்த்தையிலையும் அவங்க கண்ணில் பார்க்குற பயத்தையும் பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு. ஒரு இறந்தவங்க ஆன்மா வந்து மறுபடியும் அந்த உடல்லேருந்து வந்து நம்மக்கிட்ட ஏதோ ரிக்வெஸ்ட் சொல்கிறப்போ அது எந்த அளவுக்கு ட்ரூவாக இருந்திருக்கும், அவங்க எந்த அளவுக்கு பயந்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு உண்மை, அதில் இருக்கிற மர்மம் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது, கேட்க முடியுது. இந்த எபிசோடில் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.